இவங்களே வந்து அந்த ஜாதிக்கு எதுவும் நல்லது செய்யல. இந்த அந்த ஜாதியை இவங்க பயன் கவசமா வச்சுக்கிட்டு இவங்க குடும்பத்துல இவங்க உறவினர்களை மன்னார்குடி மாபியா கும்பலை வளர்த்து விட்டாங்க. அம்மாவாலேயே வெளியேற்ற முடியாத சசிகலாவை அண்ணன் எடப்பாடியார் வெளியேற்றி விட்டார் என்பதால் தான் இன்னைக்கு அவருடைய அரசியல் அணுகுமுறை ஆளுமை எல்லாத்தையும் இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் பாராட்டுறாங்க. எதிர்கட்சி தலைவர் கேட்க வேண்டிய கேள்வி அவர் கேட்கலன்னா இவங்க மாபியா கும்பல் வந்து டாமினேட் பண்ணிட்டு இந்த கட்சியை வச்சுட்டு கொள்ளடிச்சிட்டு இருந்தது. இதுதான் வந்து அவங்க செஞ்ச காரியமே தவிர அவங்க வந்து முக்குலத்தோருக்கும் நல்லது செய்யல, மற்ற ஜாதிக்கும் நல்லது செய்யல. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு. இந்த தேர்தலில் வெற்றி பெற்று நாங்கள் எதையும் சாதிக்க போறதில்லை. தோல்விங்கிறது உறுதியாயிடுச்சு, அதோட எண்ணிக்கையாவது குறைப்போமே அப்படிங்கறதுனால புறக்கணிச்சிட்டீங்களா? பத்து தோல்வி பழனிசாமின்னு சொல்றாங்க. இப்ப வர ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு 11வது தோல்வி ஆயிடக்கூடாதுரா, ஒன்றிணைவோம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. பன்னீர்செல்வம் எப்ப வெளியே போனாரு? அது வரைக்கும் அந்த கட்சியில ஒருங்கிணைப்பாளர் நான் தான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ அந்த தோல்விக்கு அவருக்கு பொறுப்பு இல்லையா? இவருடைய சொந்த தொகுதி பெரியகுளம், பெரியகுளத்தில் நடந்த இடத்து தேர்தலில் ஜெயிக்க முடிஞ்சது அவரால். அவர் வந்து இந்த வெற்றி தோல்வியை பற்றி பேசலாமா? கொஞ்சமாவது ஒரு சூடு சொருண்ட ஏதாவது இருந்தால் பேசுவான ஒரு மனுஷன். ஓ பன்னீர்செல்வம் எப்போவோ பிஜேபியினுடைய கையால் மாறிட்டார். அது தெரிஞ்சதுனால தான் இந்த கட்சியினுடைய தலைமையில் பிஜேபியினுடைய கையால் இருக்கக்கூடாதுன்றது தான் அவர் வெளியேற்றணும். விக்கிரவாண்டி தேர்தலில் எதுக்காக தான் சார் உண்மையாவே புறக்கணிச்சிங்க? நாங்கள் திமுகவுக்கு எதிரி, அதை போலவே இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரி. எங்களுக்கு இந்த ரெண்டு பேரை தவிர வேற யார் வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. 26க்கு பாமக வேணுங்கிறதால நீங்க புறக்கணிச்சிங்க. அது இருக்கலாம், அரசியல் இந்த தொலைநோக்கு பார்வை இல்லாம அரசியல் நடத்த முடியாது. நேர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு, தோல்விங்கிறது உறுதியாயிடுச்சு, அதோட எண்ணிக்கையாவது குறைப்போமே அப்படிங்கறதுனால புறக்கணிச்சிட்டீங்களோ? இல்லை, தோல்வின்றது உறுதியாச்சுன்றீங்களா சொல்றீங்க? சரி, அப்புறம் எண்ணிக்கை குறைக்கணுன்ற அவசியம் என்ன இருக்கு? தோல்வியில எண்ணிக்கை என்ன இருக்கு? தோல்வியில் வந்து குறைஞ்ச ஏன்னா ஆல்ரெடி 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்கிறாங்க. இப்போ வர ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு 11வது தோல்வி ஆகிடக்கூடாதுரா, ஒன்றிணைவோம் வாங்கன்னு கூப்பிட்றாரு. ஸோ 11 ஆயிட வேணாங்கிறதுனாலயாவது புறக்கணிப்போன்னு புறக்கணிக்கிறீங்களா? ஊரில் வந்து 4 பேர் ரோட்டில் திரிகிறவன் எதாவது சொல்லிட்டு அரசியல்னு சொல்லிட்டு இருப்பான். 10 தோல்வினா என்ன? 10 தோல்வியாக எலெக்ஷன் நடந்தது. பன்னீர்செல்வம் எப்போ வெளியே போனார்? அது வரைக்கும் அந்த கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் நான் தான் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அந்த தோல்விக்கு அவருக்கு பொறுப்பு இல்லையா? எல்லாமே அம்பக்க ஏதாவது சொல்லிட்டு ஏமாத்திட்டு ஊடகத்தில் இருக்கவங்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு நினச்சிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அம்மா இறந்து 4.5 வருஷம் ஆச்சு, 4.5 வருஷம் எடப்பாடியார் ஆட்சி இருந்தது. அதுக்கு பிறகு தேர்தலில் தோல்வி செஞ்சுட்டோம் நாங்கள். இதுக்கு முன்னால் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி செஞ்சதும் இதை வச்சுக்கிட்டு 10 தோல்வி 15 தோல்வின்னா இடைத்தேர்தலில் அந்த பாராளுமன்றம் நடக்க சொல்லக்கூட சட்டசபைக்கு நடந்த தேர்தலெல்லாம் அதிமுக 10 இடங்களில் வெற்றி பெற்றதுனால தானே ஆட்சி தொடர முடிச்சுது. அது வெற்றி இல்லையா? பன்னீர்செல்வம் வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பையன் தேனி நாடாளுமன்றத்தில் ஜெயிக்கிறாரு. அங்கே 2 சட்டசபைக்கு இடைத்தேர்தல் நடக்குது. இவர் துணை முதலமைச்சர், இவருடைய சொந்த தொகுதி பெரியகுளம், பெரியகுளத்தில் நடந்த இடத்து தேர்தலில் ஜெயிக்க முடிஞ்சது அவரால். அவர் வந்து இந்த வெற்றி தோல்வியை பற்றி பேசலாமா? கொஞ்சமாவது ஒரு சூடு சொருண்ட ஏதாவது இருந்தால் பேசுவானா ஒரு மனுஷன்? அவர் சொந்த தொகுதி, அவர் ஊர், அங்கே தான் நகராட்சி தலைவராக இருந்தார், அங்கேருந்து தான் அரசியலே தொடங்கினார். அங்கே இடைத்தேர்தல் நடக்குது, இவர் துணை முதலமைச்சர். அந்த ஆட்சியை புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு அந்த ஆட்சியை காப்பாற்றி நடத்திக்கிட்டு இருக்கோம், கட்சி ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஓட்டு கேட்குறாங்க. இவருக்கு பையனுக்கு ஓட்டு போடுறாங்க, இவருக்கு அதிமுக ஓட்டு போடலன்னா இவர் கட்சிக்கு எந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தார்? இவருடைய துணை முதலமைச்சராக இருக்க சொல்லியே அவரால் அந்த மாவட்டத்தில் 2 இடங்களில் அதிமுக தோத்துது. சட்டம் அதுவும் நெருக்கடியான நேரம், அந்த நேரத்தில் வெற்றி பெறலைன்னா ஆட்சி இழந்திருப்போம். அப்படிப்பட்ட சோதனையான சூழ்நிலையில் கூட அவர் 2 தொகுதியில் வெற்றி பெற வைக்கிறதுக்கு யோகியதை இல்லையே. அதிமுக மேலே இருக்கிற அக்கறையில் தானே சார் இப்போ
கூட ஒன்றிணைப்போம் வாங்க, சேர்ந்து 26ல ஆட்சி அமைப்போம் சொல்றாரு, அக்கறை இல்லைன்னா அப்படி பேசுவாரா? அதுதான் அவருடைய அக்கறை, அவர் மேல இருக்க அக்கறை, அவர் பையன் மேல இருக்கிற அக்கறை, அவர் குடும்பத்து மேல இருக்கிற அக்கறை, கட்சி மேல அக்கறை இல்லை. அவர் பையன் மேல அக்கறை இருந்ததுனாலதான் அவர் பையனை ஜெயிக்க வைக்கான்னு சொல்லிட்டு பெருமையா பேசிட்டு இருக்காரு. அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கல, அதனால எடப்பாடி பழனிசாமி வந்து எங்களை கெடுத்துட்டாருன்னு சொல்றாரே தவிர, அவர் அதிமுக மேல இருந்தா அவர் என் அதிமுக இன்னும் வெற்றியை தேடி தந்தார். 2021 தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க அவர் எங்கே பிரச்சாரம் செஞ்சாரா? மறுபடியும் ஆட்சிக்கு வரணுன்றதுக்கு என்ன பண்ணார்? அவரே கடைசியில் வந்து அவர் மாவட்டத்தில் குறைஞ்சது இருந்த அந்த 6 தொகுதியாவது அவரால் வெற்றி பெற முடிஞ்சுதா? அந்த தொகுதியில் தப்பிச்சோம் புழைச்சோம்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் குறைஞ்ச ஓட்டு வாக்கில் வெற்றி பெற்றார். அதனால் அவர் வந்து அவர் மாவட்டத்திலேயே அவர் பிறந்த ஊரில் அவர் பிறந்ததுன்னு சொல்ல முடியாது, அவர் வேறு மாவட்டத்தில் பிறந்தார். அந்த வளர்ந்த ஊர்லேயே அவர் அரசியல் உருவாக்கின ஊர்லேயே அவர் வெற்றி பெறலையே, அவர் எப்படி இந்த கட்சியை வந்து காப்பாற்றுவார்னு? இப்போ என்டிஏ கூட்டணியில இருந்தாரு, ராமநாதபுரத்துல வந்து களமிறங்கினாரு, இப்பயும் பாஜக சொல்றாங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு நாங்க எப்பவுமே துணை நிற்போம். இருந்தாலும் தைரியமா அறிக்கை 2 முறை விடுறாருல, நம்ம ஒன்றிணைவோம் வாங்கன்னு கூப்பிடுறாருல. அவர் வந்து ஒரு வேட்டி கட்ட முடியாம அதிமுக கொடியை பயன்படுத்த முடியாம ஒரு சன்னியாசி போல திரிஞ்சிருக்காரு. அவருக்கு அடைக்கலம் தராங்க யாராவது? மத்தியில ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவங்க பின்னாடி இருக்கு சார். இருந்தாலும் நம்ம கட்சி தான் வேணும்னு வராரு சார். அந்த கட்சியை பத்தி நாங்க கவலையே படலையே. அந்த கட்சியுமா கவலைப்படுறதா? என்டிஏ கூட்டணியில் பிரதமருக்கும் அமித்ஷாவுக்கும் அடுத்து எடப்பாடியாருக்கு இடம் கொடுத்து அவங்க உரிய மரியாதை கொடுத்தாங்க. அவங்களால எங்களுக்கு பாதிப்பு வருது, அவங்க எங்கள் கூட இருந்துகிட்டே எங்கள் கட்சியை கபலீகரம் பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்றதுனால நான் இந்த கட்சியே வேண்டாண்டு வெளியே வந்தேன். அதுக்கு பிறகு அந்த கூட்டணியில் சேர்க்கறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தாங்கன்னு உலகத்துக்கே தெரியும், எவ்வளோ நெருக்குதல் கொடுத்தாங்கன்னு தெரியும். அதையும் மீறி தான் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களோட நாங்கள் உறவு வச்சுக்கல. அதனால் ஓ பன்னீர்செல்வத்தும் வந்து நீங்கள் சொல்றது கொஞ்சம் நாகரிகமா சொல்றீங்க. நேரடியா சொல்லணும்னா ஓ பன்னீர்செல்வம் எப்பவோ பிஜேபியினுடைய கையால மாறிட்டாரு. அது தெரிஞ்சதுனாலதான் இந்த கட்சியினுடைய தலைமையில் பிஜேபியினுடைய கையால் இருக்கக்கூடாதுன்றது அவர் வெளியேற்றணும். 2021 ஓபிஎஸ் எத்தனை இடங்களுக்கு வந்து வாக்கு சேகரிச்சாரு, எவ்வளவு அதிமுக பிரச்சாரம் பண்ணினாருன்னு கேக்குறீங்க. நான் என்ன கேக்குறேன், 24 எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்றாரு, நான் ஒற்றையாளா நின்று அதிமுக வந்து வாக்கு சேகரிச்சேன், பாஜக அத்தனை பேர் இருந்தாங்க, திமுக அத்தனை பேர் இருந்தாங்க, எனக்கு வந்து பிரேமலதாவும் நானும் மட்டும் தான் எங்க பார்த்தாலும் போறேன். ஏன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் அவ்வளோ இருக்காங்க, வேலுமணியா இருக்கட்டும், வீரமணியா இருக்கட்டும், இங்க ஜெயக்குமாரா இருக்கட்டும், சிவிஷ்ணு இவ்வளவு பேர் இருந்தாங்க, ஏன் அவங்கவுங்க தொகுதிக்குள்ளேயே வந்து முடங்கிட்டாங்க, அவங்க மாவட்டத்தை விட்டு வெளியில வரல? இல்ல அதுதான் நீங்க தெளிவா அவருடைய அறிக்கையில ஒரு பகுதியை சொல்லிட்டீங்க. அது மற்ற அரசியல்வாதிகள் சொல்கிற மாதிரி நீங்கள் அரசியல்வாதியாக மாறிட்டீங்கன்னு வேணால் எடுத்துக்கிறேன். அதாவது அதில் எடப்பாடியாருடைய அறிக்கையிலேயே அது அவர் பேச்சிலையும் சரி அவர் அறிக்கையிலையும் சரி தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்கவுங்க அந்த மாவட்டத்தை பார்த்துக்கிட்டாங்க, ஒவ்வொருத்தர் அவங்க உள்ள மாவட்டங்கள் 2-3 மாவட்டங்கள் அவங்க பொறுப்பாக இருந்து பணியாற்றினாங்க, நான் மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க போகணும்னு சொன்னார். அதுக்கு என்ன காரணம்னா, இதற்கு முன்னால் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்திலேருந்து எல்லாருமே இருந்தாங்க, எல்லா கட்சியும் கூட்டணி இருந்தது, இவ்வளோ பேர் இருந்தும் அப்போ வந்து 19% வாக்கு தான் வாங்கணும். இப்போ யாருமே இல்லாத நான் ஒருத்தர் மட்டும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு 20% வாக்கு கொண்டு வந்தாங்க. அது வந்து வளர்ச்சி தானே, 1% இவங்கெல்லாம் போனதுக்கு பிறகு நீங்கள் ஒற்றுமையை பற்றி பேசுகிறீங்களே, நீங்கள் ஒற்றுமையாக இருந்து என்ன சாதிச்சிங்க? நீங்கள் ஒற்றுமையாக இருந்தே ஓட்டு வாங்க முடியல. இப்போ நான் ஒற்றையாளாக போய் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கேன், இப்போ வந்து நீங்கள் வந்து கட்சியை பலப்படுத்துறது என்ன சேர்த்துக்கன்னு சொன்னால் அது வந்து தேவையில்லைன்னு சொல்கிறது. சசிகலா சொல்கிறாங்க, இது ஒரு சாதி கட்சி மாதிரி கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க, அப்படி வேணும்னா நீங்க தனியா உங்க சாதிக்கான கட்சியை வந்து தொடங்கிக்கோங்க, சாதியும் வாரிசு அரசியலும் இல்லாத ஒரு கட்சி அதிமுக, ஆனா இப்ப வந்து இப்படி மாத்திட்டீங்களேன்னு அவங்க வந்து ஒரு குமுறலை வெளிப்படுத்துறாங்க. உங்க மாத்திட்டீங்களேன்னு குமுறல்ல வந்து எந்த வித நியாயமும் இல்லை, அவங்களுடைய வேதனை தெரியுது. என்னன்னா, அவங்க இருக்கிற வரைக்கும் இதை வந்து ஜாதி கட்சின்னு அதிமுகவுக்கு அடையாளப்படுத்துறது எல்லா ஊடகமும் பண்ணியிருக்காங்க, அது எந்த ஜாதின்றது தெரியும். ஆனால் அந்த ஜாதி கட்சியினுடைய அடையாளத்தை அறிமுகப்படுத்தினவங்க அவங்க, இந்த ஜாதிக்கு சொந்தமான கட்சின்றது பிரகடனப்படுத்தினவங்க அவங்க, அவங்க தான் வந்து ராவணன் ராமச்சந்திரன் ஒவ்வொரு ஏஜென்ட்டுங்களை போட்டு இந்த கட்சியினுடைய தொண்டர்களை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிற நிலையை உருவாக்கி அம்மாவை ஏமாற்றிக்கிட்டு இருந்தவங்க அவங்க. அதனால் இன்னும் சொல்ல போனால், 2006
அதிமுக ஏன் தோத்துது, இவங்க தான் வந்து இவர் அவங்க அக்கா பையனை கொண்டு வந்து தத்தெடுத்துக்க சொல்லி கல்யாணத்தை பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அதிமுகவை தோக்க வச்சு அம்மாவையே தோக்க வச்சு இந்த கட்சியை நாசனம் பண்ணாங்க 2006. அதனால் அவங்க ஜாதியை பற்றி பேசக்கூடாது. இன்றைக்கி கூட அவங்க என்ன தென் மாவட்டங்களில் என்ன பிரச்சாரம் செய்கிறாங்க, அதிமுக வந்து ஒரு சமுதாயத்தை புறக்கணிச்சிருச்சு. அதனால் நான் ஓ பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா மூணு பேரை வந்து வெளியேற்றிட்டாங்க. அதனால் இந்த கட்சி வந்து தென் மாவட்ட மக்களில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு எதிரான கட்சி. எடப்பாடி பழனிசாமி அவங்க தான் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல அவங்க இருந்தப்போ ஒரு சாதிக்குள்ளேயே தான் கட்சி இருந்தது, அவங்க சாதியில் இந்த சாதிக்கு வந்துருச்சா? அந்த எந்த சாதிக்கும் வரல. நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நான் கோயம்புத்தூர் கொங்கு மன்றாடியார் வம்சம் சொன்னவர். அதனால் அதிமுக பேசே கொங்கு புரட்சி தலைவர், புரட்சி தலைவரே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தான் அவர். நான் சொல்லி முடிச்சிருவோம், மன்றாடியார் வகுப்பு தான். அதனால் இவங்க தான் அப்படி ஒரு அடையாளத்துக்கு கொண்டு வர முயற்சி பண்ணாங்க, அந்த அடையாளத்திலிருந்து நாங்கள் வெளிப்பட்டு வந்துட்டோம். இன்னும் சொல்ல போனால் அந்த ஜாதி கட்சி இவங்க வந்து முக்குலத்தோருக்கு ஜாதி கட்சின்ற ஒரு தோற்றத்தை இவங்க ஏற்படுத்தினா கூட அதை வந்து இவங்களே வந்து அந்த ஜாதிக்கு எதுவும் நல்லது செய்யலை. இந்த அந்த ஜாதியை இவங்க பயன் கவசமாக வச்சுக்கிட்டு இவங்க குடும்பத்தில் இவங்க உறவினர்களை மன்னார்குடி மாஃபியா கும்பலை வளர்த்து விட்டாங்க. அந்த கும்பலுடைய ஆதிக்கத்தை தான் சொன்னாங்களே தவிர, தென் மாவட்டங்களில் கூட இல்லை அவங்க முக்குலத்துவ சமுதாயத்தில் கூட யாரும் இவங்க வந்து ஜாதிக்காக செஞ்சாங்கன்னு சொல்லலை. இவங்க மாஃபியா கும்பல் வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு இந்த கட்சியை வச்சுக்கிட்டு கொள்ளடிச்சிக்கிட்டு இருந்தது. இதுதான் வந்து அவங்க செஞ்ச காரியமே தவிர அவங்க வந்து முக்குலத்தோருக்கும் நல்லது செய்யலை, மற்ற ஜாதிக்கும் நல்லது செய்யலை. ஆனால் அந்த ஜாதிய பிம்பத்தை கட்டமைச்சு இவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்களுடைய மாஃபியா கும்பலையும் இது பண்ணாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், மன்னார்குடியில் கூட அவங்க இருந்து அதிமுக ஜெயிக்க வைக்க முடியல, தொடர்ந்து மன்னார்குடியில் திமுக தான் ஜெயிச்சு வருது. அதனால் அவங்க ஊரிலேயே அதை செய்ய முடியல. அவங்க வந்து அந்த கட்சியை வந்து கட்சிக்கு ஒரு தேவையற்ற ஒரு ஜாதி அடையாளத்தை அவங்க உருவாக்குனாங்க. ஆனால் வந்து அந்த ஜாதிக்கும் இவங்க பயன்படலை, நல்லது செய்யலை. நான் என்ன கேட்குறேன், எம்ஜிஆரே வந்து மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவர், அவரே அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எல்லா சாதிக்குமான கட்சி அதிமுக இருந்தது. இப்போ வந்து அந்த குறிப்பிட்ட சமுதாயம் தான் கையில் தான் இருக்குது, எல்லா அதிகாரமும் அவங்க கையில் இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க. இல்லை, அது வந்து இப்போது புரட்சி தலைவர் கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருந்தார், அவர்கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா அதுக்காக அந்த ஜாதிக்கிட்ட கொடுத்துட்டாருன்னு அர்த்தமா? அல்லது புரட்சி தலைவி அம்மா இருக்க சொல்ல அவங்க வந்து பொதுச் செயலாளர் இருந்தாங்க, முதலமைச்சர் இருந்தாங்க, அவங்க சட்டமன்றத்திலே சொன்னாங்க நான் பாப்பாத்தி தான். அதனால் அவங்க அதுக்காக வந்து பிராமணர்களுக்கு ஆதரவாக அவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இல்லை, நீங்கள் இவங்க வந்து இன்றைக்கி இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, கொங்கு மண்டலத்தில் இன்றைக்கி அதிமுக நிறுத்தின நாடாளுமன்ற வேட்பாளர் யார்? கொங்குவேளர் இல்லையே. அதனால் நாங்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஜாதிக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்து வேட்பாளர்கள் அறிவித்தது நாங்கள். எங்களுடைய பார்த்தீங்கன்னா சாதாரணமானவர்கள் எந்தவித அடையாளமும் இல்லாதவர்களை அறிமுகப்படுத்தினது நாங்கள். அதனால் இந்த அடையாளம்லாம் இவங்க வந்து எதையாவது ஒன்று சொல்லி தன்னை காப்பாற்றிக்கணும், அல்லது எப்படியாவது இந்த கட்சியில் நாம் இருக்கிறோம்னு சொல்லணும். ஏன்னா மிடாஸ் இன்றைக்கி திமுகவுக்கு ஆட்சியில் மிடாஸ் கம்பெனி ஒவ்வொன்று ஓடிக்கிட்டு கட்சியை யார்கிட்ட கொடுக்கணும்? அவங்க சாதிக்கிட்ட கொடுக்கல. நான் சொல்லி முடிச்சிடுமா, அவசரப்படாத. அவங்க கட்சியை யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க அக்கா பையன் தினகரன் கிட்ட கொடுத்தாங்க. பொதுச் செயலாளர் வந்து கட்சியினுடைய அதிகாரத்தையும் ஆட்சியை நீங்கள் பார்த்துங்க, முதலமைச்சராக அவர் இருந்தாலும் நீ தான் நடத்தணும்னு சொல்லி எல்லா பொட்டி சாவியை எடுத்து தினகரன் கிட்ட கொடுத்துட்டு நீ பார்த்துக்கப்பான்னு சொன்னாங்க. தினகரன் தான் அவங்க நியமிச்சுட்டு போனாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அவங்க சொன்னாங்க, அது மட்டும்தான் உண்மையாக. அவங்க தேர்ந்தெடுத்த ஆள் தானே சார். அவங்களெல்லாம் ஓபிஎஸ்ஐ ஏற்றுக்கலையே.
ஓபிஎஸ் தானே ஏத்துக்கல, யார் ஏத்துக்கல? அவங்கள வந்து சொல்றத வந்து எல்லாரும் சொன்னாங்க, ஓபிஎஸ் தான். அதிமுகவில் யாராவது ஒரு தொண்டன் இந்த பதவிக்கு வந்தா நான் அனுமதிப்பேன், சசிகலா வரக்கூடாது. 10 வருஷம் சசிகலா கூட நான் பேசாம இருந்தேன், அம்மா பேச வேணாம்னு சொன்னாங்க. சசிகலாவை வந்து வேலைக்காரியா தான் வீட்டில் சேர்த்தாங்க, அவங்க மட்டும்தான் சேர்த்தாங்க, அவங்க குடும்பத்துல இருந்து யாரையும் சேர்க்கல. அவங்க அரசியலுக்கு வரமாட்டோம்னு சொல்லி எழுதி கொடுத்தா இந்த போயஸ் தோட்டனுக்கே மறுபடியும் வந்தாங்கன்னு சொன்னாரா இல்லையா ஓபிஎஸ்? இதே தினகரன் வந்து சொன்ன உடனே அப்புறம் உடனே அவர் இவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க, இனி அவங்க வரமாட்டாங்க, நம்ம முதலமைச்சர் ஆகலான்னு சொல்லிட்டு ஆர்கே நகரில் யாரையும் கேட்காம வேட்பாளர் அறிவித்தார். அவருக்கும் நாங்கள் வேலை செய்ய கட்சியினுடைய ஒற்றுமை கருதி வேலை செஞ்சோம். ஆனால் அந்த தினகரன் தான் சொன்னார், என்கிட்டயே சொன்னார். என்ன சொன்னாருன்னா, சசிகலா பற்றி பேசாதீங்க, சசிகலா படத்தை போடாதீங்க, அவங்கள பேரை சொன்னாவே ஜனங்க அடிக்க வருவாங்க. டிடிவி தினகரன் சொன்னார், ஆர்கே நகர் தேர்தலில் சசிகலா படத்தை போட வேணாம் சொன்னது தினகரன். அதனால இன்னைக்கு கூட தினகரன் வந்து சசிகலாவை ஏத்துக்கிறாரா? புரட்சி தமிழர் எடப்பாடியாரை இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் கொண்டாடுகிறார்கள். என்ன காரணம்னா, புரட்சி தலைவி அம்மாவையே இவங்க கூட இருந்துகிட்டு படுத்தின பாடு, அம்மாவாலேயே வெளியேற்ற முடியாத சசிகலாவை அண்ணன் எடப்பாடியார் வெளியேற்றி விட்டார் என்பதால் தான் இன்னைக்கு அவருடைய அரசியல் அணுகுமுறை ஆளுமை எல்லாத்தையும் இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் பாராட்டுறாங்க. சசிகலா அவர்கள் வந்து கேட்குறாங்க, ரீஎன்ட்ரி நான் வந்து கொடுத்துட்டேன், அதாவது இனிமே அதிமுக வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கவங்கலாம் இனிமேல் கிடையாது, என்னோட இனிமே தான் என்னுடைய என்ட்ரியே வந்து ஆரம்பிக்குது நினைஞ்சிருக்கேன்னு. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி வந்து சம்பந்தம் இல்லாதவர்கள் ஒன்றிணைப்பு பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்லிடுறேன், ரீஎன்ட்ரி கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் அவங்க சொன்னதாக சொல்கிறீங்க, அதனுடைய பொருள் என்ன? திரும்ப வந்து தீவிரமான ஒரு அரசியல் திரும்ப வந்து, அப்போ நீ பொதுச் செயலாளர் எத்தனால் நான் தான் பொதுச் செயலாளர் சொன்னது இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்கல்ல? பதவி உங்கள்கிட்ட அபிஷியலா உங்க கையில எல்லாம் இருக்கு. அப்போ இவ்வளவு நாள் நான் தான் பொதுச் செயலாளர் அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் நான் தான் பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப ரீஎன்ட்ரி ஏன் வருது? அப்ப நீங்க நீங்க இல்லைன்றதை முதல்ல ஏத்துக்கிட்டீங்கல்ல, அது வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச வெற்றி. நீங்க வந்து ரீஎன்ட்ரின்னு, ரெண்டாவது இவங்க தான் 2021 தேர்தலப்போ நான் அரசியலே வேண்டாம், அரசியலே இல்லை, அரசியலை நான் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி போனாங்கல்ல, எல்லாமே அவங்க தான். அவங்க எத்தனை வாட்டி ஆன்மீக பயணம் போவாங்க, திருமண பயணம் போவாங்க, போக சொல்லலாம், அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தால் பயணம் போகிறோன்னுவாங்க, அது கிராமத்தில் சொல்கிற சொல்லாடை. அதனால் இப்போ புது பயணம் போகட்டும், அதில் அவங்க பயணம் போகிறதுல யாருங்க தடுக்கலை? அவங்க ஒரு மிட்டாஸ் கம்பெனி நடத்துகிறாங்க, அதனால வந்து அவங்க அடிக்கடி பயணம் போக வேண்டியிருக்கும், அது போயிட்டு போகிறாங்க. அதே தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு, இது மாதிரி நாங்கள் ஒற்றுமையாக சேர்த்துருவோம்னு சொல்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியிலும் அதிமுக சம்மந்தம் இல்லாதவர்கள்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு எடப்பாடி சொன்னால் நான் வாயை முடிட்டு இருந்துருணுமான்னு கேட்குறாங்க. அவங்க பேசுகிறாங்க எதிர்கட்சிங்கிறாங்க, அவங்க நான் தான் எதிர்கட்சின்னா எல்லாருமே எதிர்கட்சி தான். இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக யார் பேசுகிறாங்களோ எல்லாரும் எதிர்கட்சி தான். அதில் வந்து மாற்றுக்கிறதுல அவங்க எதையாவது பேசிக்கிட்டு போட்டோம், ஏதாவது கட்சி நடத்திக்கிட்டோம், அவங்க என்னவோ பண்ணிக்கிட்டோம், அவங்க அதிமுக ஒற்றுமையை பத்தி பேசக்கூடாது. நான் வந்து அதிமுக காப்பாத்துறேன்னு சொல்லக்கூடாது. அதான் நீங்க அப்படி சொன்னா நான் வாய் மூடிட்டு இருந்தேன்னுமா? அதிமுக அவங்க யாரும் வாய் மூடிட்டு இல்ல, நான் என்னோட அர்ப்பணி பேருக்குங்கறாங்க. அவங்க வாய் மூடிட்டு இருக்கு சொல்லியம்மா, அவங்க பாட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஊடகங்களை, நீங்களும் காட்டிட்டு தான் இருக்கீங்க, பத்திரிகையிலும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால யார் வாயை யார் மூட முடியாது? ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து யார் வாயை யாரும் மூட முடியுமா? அவர் தினகரன் மூட முயற்சி பண்ணார், அவரை வேணால் அவங்க சொல்லியிருக்கலாம், தினகரன் வந்து அவங்க பேசக்கூடாது அரசியலில் வரக்கூடாதுன்னு சொன்னதாக சொல்லிட்டு இருப்பாங்க, அதனால் அவங்க சொல்லியிருப்பாங்களே தவிர அது எங்களுக்கு பொருந்தாது. சரி, விக்கிரவாண்டி தேர்தலில் எதுக்காக தான் சார் உண்மையாகவே புறக்கணிச்சிங்க? உங்களுக்கு வந்து சாதகமான தொகுதி இல்லைன்னு அதை சொல்லவே முடியாது, உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஓட் பேங்க் இருக்குது. இப்போ நடந்த மக்களவை தேர்தல் விக்கிரவாண்டி 6000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் வந்து மேலே லீடிங் திமுக வந்திருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு பேக்கப் இருக்கும்போது எதுக்காக நீங்கள் புறக்கணிக்கணும், காரணம் என்ன? எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அமைதியாக நடக்காது, தேர்தல் முறையாக நடக்காது. தேர்தலை வந்து அவங்க ஏற்கனவே திட்டமிட்டு தேர்தலில் வந்து வெற்றி பெறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க அராஜகத்தில் மட்டும் இல்லை, அடக்குமுறையிலும் இறங்குவாங்க. இது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலையும் பாதிப்பும் ஏற்படுத்தும், இன்னும் சொல்லப்போனால் அரசு பணியாளர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ரெண்டாவது, இந்த தேர்தலில் வெற்றி பெற்று நாங்கள் எதையும் சாதிக்க போகிறதில்லை. இன்னும் 1.5 வருஷத்தில் தேர்தல் பொது தேர்தல் வரப்போகுது,
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தேவையற்ற பதட்டத்தை அந்த பகுதியில் உருவாக்கக்கூடாது. ரெண்டாவது, அங்கே இருக்கிற மக்களுக்கு சில பிரச்சனைகள் உருவாகும், அது என்ன பிரச்சனைன்றது எங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, மக்களை வந்து அவங்க ஒரு கொட்டடிக்குள்ளே அடக்கி வச்சு அவங்கள வந்து அவங்க மேலே வன்மத்தை திரித்து அவங்களை நிர்பந்தப்படுத்தி அவங்க வந்து இந்த தேர்தல் இடத்துல நடந்துக்கிறாங்க. இப்போவே தொடக்கத்திலேயே கோல்ஸ் எல்லாம் பிடிச்சதாக வந்து நீங்களே இப்போ ஊடக செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போவே கோல்ஸ் கொடுக்க ஆரம்பித்து தயார் பண்ண ஆரம்பித்து எல்லாம் பண்ணிட்டாங்க. திருக்கோயிலூர் விழுப்புரத்தில் இருக்கிற வேண்டிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருக்கோயிலூரில் கொண்டு போய் ஏற்கனவே டம்ப் பண்ணிட்டாங்க. சரி, அது திருக்கோயிலூர் வந்து பொன்முடியினுடைய தொகுதின்றதுனால அவர் பாதுகாப்பில் வச்சுருப்பாங்க. சரி, இப்படிலாம் அவங்க வந்து இப்போவே ஆரம்பத்துலேயே இதெல்லாம் செய்ய சொல்ல. ரெண்டாவது, நாங்கள் இந்த போராட்ட எங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து போராடுகின்ற களம் எதுன்னு சரியாக கணிக்கணும். ஒரு போராடுறது மட்டும் முக்கியம் இல்லை, போராட்ட களம் எங்களுக்கு வந்து நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலையே நாங்கள் அந்த தொகுதியில் எங்களுடைய செல்வாக்கை நிரூபிச்சிருக்கோம். அதனால் என்ன சொல்ல போனால், நாடாளுமன்ற தேர்தல் வந்து இந்தியாவை யார் ஆளணுன்றதுக்காக நரேந்திர மோடியா அல்லது ஐஎன்டிஏ கூட்டணியான்ற வாதத்திற்கு ரெண்டு பேர் மோதிக்கிட்டாங்க. ரெண்டு பேருக்கும் தான் ஓட்டு கேட்டாங்க. ஆனால் இந்த ரெண்டு பேரையும் நாங்கள் வந்து பற்றி கவலைப்படாமல் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியை மாற்றணும்னு சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்டோம். அந்த ஓட்டு எங்களுக்கு கிடைச்சிது. அதுவே ஒரு 6000 ஓட்டு தான் குறைவு. அதனால தான் நாங்கள் எங்களை நிரூபித்தாச்சு. நாங்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து ஆட்சி மாற்றத்தை பண்ண முடியும். எங்களுடைய இலக்கு இந்த ஆட்சியை ஒழிக்கணும், அதிமுக ஆட்சி அமையணும், புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும். இதுதான் எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய காலத்தையும் எங்களுடைய சிந்தனையும் வீணாக்க விரும்பலை. நாங்கள் அதை நோக்கி போயிட்டுருக்கோம். இதில் வந்து நாங்கள் வந்து விக்கிரவாண்டியில் நாங்கள் வெற்றி எங்களுடைய செல்வாக்கு என்னன்றதை நாங்கள் காட்டிட்டோம், அதை நாங்கள் நிரூபிப்போம். இப்போ வந்து திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க விரும்பலை. என்னென்னா, அவங்க ஏற்கனவே சொல்கிறது என்ன, நீங்கள் ஓட்டை கூட்டி பார்த்தீங்கன்னா கூட ஐஎன்டிஏ கூட்டணி வாங்கின ஓட்டையும் அதிமுக வாங்கின ஓட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா திமுக நெருங்கவே முடியாத அளவுக்கு உயரத்தில் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து அங்கே போட்டிட்டு எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்க வேண்டிய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுபடியும் போய் அங்கே நின்று திமுகவுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்க விரும்பலை. ரெண்டாவது, அங்கே களம் என்பது ஒரு அமைதியான சூழலில் இருக்காது, அங்கே வன்முறை களமாக மாறும். அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் வந்து பலிகடை ஆகக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் போட்டிடுறோம். நான் இப்போ என்ன கேட்குறேன், என்டிஏ விசஸ் இந்தியான்னு இருந்தது, அதனால அது எங்களுக்கான தேர்தல் கிடையாது. நீங்கள் முன்னாடியே நம்ம நேர்காணல் ஒரு தர சொல்லியிருந்தோம், எங்களுக்கான களம் 26 தான். இங்கே போய் நாங்கள் வந்து எம்பி வந்து அவ்வளோ பலமும் இருக்க போகிறது கிடையாது, அங்கே போய் நான் எங்கள் மாற்றமும் செய்ய போகிறது இல்லை. ஆனால் 26 நாங்கள் ஆட்சி அமைச்சு ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வருவோம். ஸோ நான் மக்களவை தேர்தலில் உங்களுக்கான களம் இல்லைங்கிறப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு எம்எல்ஏ கிடைச்சாலும் அது 26 ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம். ஒரு இடைத்தேர்தலில் உறுதிப்படுத்தலாம். நீங்கள் வந்து இந்த ஒரு எம்எல்ஏ கிடைக்கும்னு வச்சிங்க, அதுக்காக நாங்கள் போராட வேண்டியிருக்கோம். நாங்கள் இழப்பதற்கு அதிகமான உழைப்பையும் அதிகமான மற்ற வகையான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கோம். அது வேற. ஆளுங்கட்சி தோக்கடிச்சிக்கிற பேர் வரும் சார். ஆனா அவ்வளவும் தோக்கடிச்சாலும் நாங்க ஆளுங்கட்சி தோக்கடிச்ச உடனே சட்டசபையில எடப்பாடியார் பேசுற பேச்சு அப்படியே ஒளிபரப்ப போறாங்களா? எடப்பாடியார் சொன்ன உடனே மறுநாள் நடவடிக்கை எடுக்கிறாரு, சிஎம் கோரிக்கை வச்சார்னா உடனே சொல்லுகிறாரு. அவர் பேசுறதுலயே சட்டசபையில சபாநாயகர் அவர் பேசல ஊடகத்துல எல்லாம் ஒளிபரப்பிட்டே இருக்காங்க. அவர் பேசின உடனே கட் பண்றாங்க, பகிரங்கமா செய்யறாங்க. இப்ப என்ன செய்ய போறாங்க? அதுல கூட ஒருத்தர் வந்து வெளிநடப்பு பண்ண சொல்ல கூட ஒருத்தர் கூட வருவார், அவ்வளவுதானே. என்ன செய்ய முடியும்? நாங்கள் வந்து இதனால் மக்களுக்கு ஒரு துன்பத்தையும் அச்சுறுத்தலையும் அங்கே ஏற்படுத்தி என்ன சாதிக்க போகிறோம்? நாங்கள் வந்து 1.5 தேர்தல் நடக்க போது அதை விட்டுட்டு இப்போ போய் அங்கே ஒரு ரணகலத்தில் உருவாக்கி நாங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். இதில் திமுக குளிர்காஞ்சிட்டு இவங்க காசை கொடுத்து ஜெயிச்சுட்டு போவாங்க. பாமகவோட சண்டை போடணும். வேற தேர்தல் வந்தா பின்ன களத்துல சண்டை போடணும். எங்களுக்கு ரெண்டு பேரும் தேர்தல் களத்துக்கு போயிட்டா எங்களுக்கு பாஜகவும் எதிரி தான், திமுகவும் எதிரி தான். நாங்க இதுல இருந்த எந்த சமரசத்துக்கு பாமக போட்டியிடுறதுனால பாமகன்னு சொல்றேன். பாமக போட்டியிடாம வேற கட்சி போட்டிருந்தா நாங்க திமுக பொது எதிரி திமுக வீழ்த்த நாங்க போக சொல்ல எங்களுடைய கவனம்
இங்கே அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பிஜேபி பற்றி பேசலை, இங்கே வந்து பிஜேபியினுடைய பி டீம்னுவாங்க. உடனே எங்கள் ஆளுங்க உணர்ச்சி வசப்பட்டு அவங்களோட சண்டைக்கு போவாங்க. இது தேவையற்ற இன்னும் கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அங்கே அடிப்படையாக திமுகவோட கட்டமைப்பில் ஸ்ட்ராங்காக பாமக இருக்குது. அப்படி இருக்க சொல்ல அவங்க கூட மோதாமல் நாங்கள் எப்படி வெற்றி பெற முடியும்? போட்டிருப்போம் திமுக வீழ்த்துவதற்கு யாரோடு வேண்டுமானால் கூட்டு சேருவோம். பாரதிய ஜனதா கட்சி எங்கள் கட்சியை அழிக்க நினைத்து அதில் அவங்க வளர்ச்சியை பெற நினைச்சாங்க, அதனால அந்த கட்சியோட கூட்டு சேர மாட்டோம். 26க்கான அடித்தளமா இந்த நாடாளுமன்ற தேதி 26க்கான இலக்கு தானே. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விக்கிரவாண்டி புறக்கணிப்பு எதை வேணா எடுத்துங்கம்மா. எல்லா தேர்தலுமே அரசியல் ஒரு கணக்கு வரதா செய்யும். எதையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. தேர்தலில் நாளுக்கு நாள் நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் அண்ணா திமுக சேராதுன்றதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா, இல்லை கம்யூனிஸ்டுகள் சேராத இருக்கிறதுக்கு உத்தரவாதம்? இது வந்து மாநில தேர்தல், அதனால மாநிலத்தில் வந்து எங்களுக்கு டெல்லியில் தேர்தலில் இலக்கு இல்லை. ஆனால் மாநில தேர்தலை பொறுத்தவரை எங்கள் தலைமையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு, நாங்கள் பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைக்கிறதுக்கு யார் ஆதரவு தந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கு தானே வேணும். நீங்கள் எனக்கு ஆதரவு தராதிங்கன்னு சொல்கிற கட்சி எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து எங்களுடைய இலக்கு 2026 எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும், அதற்குரிய வியூகங்களை எங்களுடைய எதிர்ப்புகளை குறைச்சிக்கிறோம். ஓகே, உங்களுடைய வியூகம் வந்து பாமகவுக்கான விட்டு கொடுத்த புறக்கணிப்புன்னு நாங்கள் எடுத்துக்கிறோம். எது வேணா எடுத்துக்கோமா. அரசியல்ல வந்து நாங்க எங்களுக்கு பொது எதிரி திமுக பாரதிய ஜனதா கட்சி, மீது யாரு யாருடைய வெற்றிக்கும் நாங்க வந்து தடை செய்ய விரும்பல. யார் வெற்றி பெற்றாலும் எங்களுக்கு வாழ்த்துக்கள். திமுக தோக்கடிச்சா பாராட்டுக்கள். அது நாம் தமிழர் செஞ்சா கூட நாங்க பாராட்டுவோம். ஓகே, அப்போ உங்களுடைய வியூகம் 26ல பலிக்குதா, உங்களுடைய கூட்டணி கைகூடுமாங்கிறத பாப்போம். இவருடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றிமா.